தேவைக்கு தகுந்தாற் போல எப்படி உங்களது அரிசி மூட்டையிலிருந்து அரிசியை எடுத்து உங்களது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தி உபயோகம் செய்கின்றீர்களோ மொத்த அரிசியையும் காலி செய்து விடாமல் அதே போன்று உங்களது உயிர் சக்தியாகிய விந்துவையும் சோனிதத்தையும் அதிக அளவு விரயம் செய்யாமல் உயிராற்றலாக மாற்றி தனக்குள்ளேயே அதை தேவாமிர்தமாக மாற்ற தெரியணும். இதுக்கு பேர் தான் உண்மையான ரசமணி கற்று. அந்த தன்மையை கத்துக்கிறதுக்கு தான் இங்க எல்லாரும் உங்களுக்கு சொல்லித்தரக்கு தயார் நிலையில இருக்காங்க, ஆனா கேட்கறதுக்கு யாரும் தயார் நிலையில இல்லை. ஏன்? நம்பிக்கை வரல. அதனாலதான் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சீக்கிரம் பட்டு 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 பட்டுன்னு போய் சேருது. நிகழ்த்துவது அவன், நிகழ்றது நம்ம இடத்துல, சம்பந்தப்பட்டிருக்கிறது நம்ம. நம்ம நல்லதுதான் பண்றன்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதற்காக ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? புரியல் இல்லாதனால கஷ்டப்படுறான். புரியல் வந்துருச்சுன்னா கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துருவான். புரிதல் என்பது எப்போது வரும்? ஒருத்தனை மதிக்கும் போது வரும். வேற எப்ப புரிதல் வரும்? ஒரு தேர்ட் பர்சன், ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்றப்ப அதே புரிதல் வரும். வேற எப்படி வரும்? வேற எப்படி எல்லாம் வரும்? ஒரு விஷயத்தை பத்தி சதா சர்வகாலமும் அதே நினைப்பிலேயே நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கே அது பதிலை நிச்சயமாக கொடுக்கும். வேற எப்படி எல்லாம் வரும்? பிளஸிங்ஸ் மூலமா வரும். வேற எப்படி வரும்? அதற்காக படைக்கப்பட்டதே இந்த யோக முறை. இது யோகம் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ விசாரமோ மற்ற விஷயங்களோ பண்ணும்போது எல்லாரும் அவ்வளவு திறமையா அவங்க வந்து கேள்வி கேட்டு அந்த அளவு போவாங்களா அப்படின்றது தெரியாது. ஆனா இந்த யோக பயிற்சி பண்ணும் மூச்சை எந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்தணும், அதனுடைய மகத்துவம் தெரிந்து உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்கு உண்டான காரணம் அத்தையும் கொடுக்கக்கூடியது எது? உங்களுடைய மூச்சு தான். அதனாலதான் வெள்ளிங்கிரி சுவாமிகள் என்ன சொல்றாரு, பேச்சை குறை மூச்சை கவனின்றார். அவரு சித்த வித்தை உபதேசம் பெற்று பிரம்மஸ்ரீ ஒரு சங்கரானந்தர்கிட்ட வாங்கினாருன்னு நினைக்கிறேன், குற்றாலத்துல வாங்கினாரு வெள்ளிங்கிரி சுவாமிகள் அப்பா. அவரோட ஜீவசமாதி வந்து வெள்ளிங்கிரி ஹில்ஸ் கீழே இருக்கு. ஒரு டைம் போயிட்டு வந்தா அற்புதமான வைப்ரேஷன், அன்னைக்கு நடந்தெல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ஃபேக்ட் லாக்டவுன்ல போன வருஷத்துல லாக்டவுன்ல போகும்போது கார் அங்கங்க நிப்பாட்டுறாங்க, பூட்டி இருக்குமான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஓப்பன்ல இருக்கான்னு தெரியல. இன்ஃபேக்ட் உண்மையா பூட்டி தான் இருந்தேன் அன்னைக்கு. நான் போய் காரை நிப்பாட்டுறோம், பூட்டி இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, யூ ஓன்ட் பிலீவ். ஒரு வாரமா அந்த கதவை திறக்காத, திடீர்னு அன்னைக்கு டூ வீலர் எடுத்துட்டு வர்றாரு அதை பாத்துக்கிறவரு. என்னன்னா திடீர்னு நான் என்ன நினைச்சேன், வெளியிலயே உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்தாலாம் நினைச்சேன். அடிக்கடி ஜீவ சமாதிகள் போற பழக்கம் இருக்கு. கேட்ட எப்படி திடீர்னு வந்தீங்க? என்னன்னு தெரியல, திடீர்னு என் மைண்ட்ல தோணுச்சு ஒரு கேஸ் இருக்கு எடுத்துட்டு வந்துடலாம் சேஃப்டிக்குன்னு பார்த்தா நீங்க வந்திருக்கீங்கன்னு அவர் சொன்னா எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. எவ்வளவு வாரம் இங்க வராம இருக்கீங்க? ஒரு ஒன்றரை ரெண்டு வாரமாவே இதை நான் திறக்கல அப்படின்னாரு. அப்ப இப்ப மட்டும் என் திறக்க, அதான் இப்ப கேஸ் எடுக்கிறக்கா வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு அப்பாவை பாக்குறதுக்கு காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க உள்ள உட்காந்து திருப்தியா தியானம் பண்ணுங்க, அப்புறம் நீங்க பொறுமையா கிளம்புங்க, அபியாசம் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள திறந்து விட்டு சமாதி முன்னாடியே உட்கார வச்சு நான் மட்டும்தான் ரொம்ப நேரம் தவம் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா எந்திரிச்சு வர்ற வரைக்கும் அவ்வளவு பொறுமை காத்தார். அப்ப என்ன அர்த்தம் இதுல? நீங்கள் உண்மையாக ஒரு தேடலை நோக்கி செல்லும் போது உங்களது தடைகள் விளக்கப்பட்டு சூட்சும ரீதியாக அவங்களுக்கு உணர்த்தி அந்த ஆளை வர வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விடுறாங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கு முதலில் அடிப்படையானது என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா என்ன பிரச்சனை? நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான். எந்தெந்த ரூபத்தில் பிரச்சனை வரும் என்றே தெரியாது. அனைத்து ரூபங்களிலும் பிரச்சனை வரும். எப்படி? அனைத்து ரூபங்களிலும் பிரச்சனை வரும். சரணாகதி அடையாம இருக்கீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா. ஆனா என்று ஒரு மனிதன் இந்த நிலைக்கு வந்துடுறானோ அவன் உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு சென்றுவான், போயிடுவான், ஈஸியா போயிட முடியும். ஏன்? அவன் ஆத்மா கூடயே தானே இருக்க. ஆத்மா கூட இருந்தாதான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், புரிஞ்சிருமே. அவன் எதை பத்தி கவலைப்படணும், என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? ஒருவன் ஆன்மாவை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டான், புக்ல இல்ல, உள்ள மத்தகத்துல, மத்தகம்னா தலை, உள்ள படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா படிக்கிறதுனா என்ன, அங்கேயே இருக்கும்போது எல்லாம் புரிய வரும், தெரிய வரும். மைண்ட் அங்க சுத்த விடும் போது என்ன ஆகும்? அது எல்லாத்தையும் டேட்டாவையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ட்ரோன் மாதிரி அது போட்டோ எடுத்து சர்வருக்கு அனுப்புற மாதிரி எல்லாத்தையும் சுத்தி பார்த்து நமக்கு டேட்டா அமைச்சிடும். இங்க இது இருக்கு, இது இப்படி பண்ணணும், இது அப்படி போகும், இப்படி வரும், இது எல்லாத்தையும் பண்றது அதுதான். அந்த தன்மைக்கு வளர்த்து கொள்வதற்காக தான் இந்த பயிற்சி. எத்தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா என்ன? நாம் பேசக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள், வாசிக்கக்கூடிய விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கூடிய விஷயங்கள் அனைத்தும்
அணுக்களின் சேர்க்கையாக காற்றோடு காற்றாக கலந்துள்ளது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க.